to?

போன இவங்கள அந்த ஆறு நாயும் ஒன்னா சேர்ந்து கடிச்சு கொதறி இருக்கு இதனால அவங்களுக்கு முகம் கழுத்து கை கால்கள்ல அடிபட்டு இருக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா தனுஷ் கூட நடிச்ச ஹீரோயினுக்கு இந்த நிலைமைனா தனுஷோட நிலைமை என்னன்னு பார்த்தா படத்தை வெளியிடறதுல அவரோட தோஸ்து கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு கோலிவுட்டோட இளம் ரெண்டு போட்டியாளர்கள் யாரு அப்படின்னா அஜித் விஜய்க்கு தொடர்ந்து சிம்பு அண்ட் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு பேரும் பயங்கரமான நட்பு காமிச்சுகிட்டே இருக்காங்க அந்த நட்பு திரும்பவும் ஒரு போட்டியில வந்து முடியும் போல இருக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா நம்ம சிம்பு அண்ட் தனுஷ் ரெண்டு பேரோட திரைப்படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிம்பு நடிச்சிட்டு இருக்க ட்ரிபிள் ஏ திரைப்படத்தோட ஷூட்டிங் கரண்ட்லி மும்பைல நடந்துட்டு இருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டதால தமிழ் நியூ இயர்க்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த திரைப்படத்தோட

அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த ரிலீஸ் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோமே ராப் சிங்கர் யோகி பி ஒரு விஷயத்தை பத்தி ரிலீஸ் பண்ணிருக்காரு தல பிப்டி செவன் திரைப்படத்துல அவர் ஒரு பாடல் பாடியிருக்காரு இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் ஆனா ரீசன்டான ஒரு ஈவென்ட்ல அந்த படத்தோட பாடலை பத்தி சுவாரஸ்யமான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அனிருதோட ஸ்டுடியோக்கு போனாலே எங்க தான் அந்த எனர்ஜி வருமோ தெரியாது அப்படி ஒரு எனர்ஜி அந்த ஸ்டுடியோ முழுக்க நிறைஞ்சி இருக்கு பாடலும் சூப்பரா வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பாடல்ல ஹிப் ஹாப் அண்ட் இடிஎம் ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிருக்காங்களாம் இந்த பாட்டுடைய இடிஎம் வேற அவரு ஹம் பண்ணிருக்காரு கிரௌடும் செம்ம ஜாலி ஆயிட்டு இருக்காங்க பாடலோட இடிஎம் கே இவ்வளவு வரவேற்புனா முழு பாடல கேட்டா அரங்கமே அதிரும் அரங்க அங்க அதிரட்டும் இங்க ஒரு விஷயம் எல்லாரையும் அதிர வச்சுக்கிட்டு இருக்கு அதுதான் பீட்டா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பா பீட்டாவை இந்தியாவை விட்டே வெளியேற்றணும் அப்படின்னு தமிழர்கள் எல்லாருமே பயங்கரமான ப்ரோட்டஸ்ட குடுத்துட்டே இருக்காங்க இதுல நம்ம செலிபிரிட்டி கமல்ஹாசனும் பீட்டாக்கு ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருக்காரு அவரோட ட்விட்டர்ல